இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முடக்கத்தான் சூப். இது மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முடக்கத்தான ரெகுலராக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, கீரையோட மிளகு, ஜீரகம், உப்பு சேர்த்து சூப் செஞ்சிடலாம். மழைக்காலங்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இந்த முடக்கத்தான் கீரை. இந்த கீரைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது மூட்டு வலி, ஜலதோஷம், முடி கொட்டுதல், இப்படி எல்லாத்துக்குமே இது நல்ல மருந்து. இது நம்ம கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கணும். இந்த கீரை கொஞ்சம் கசப்பானது, அதனால சின்ன பசங்களுக்கு தோசையா பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம், பூண்டு வதக்கிக்கோங்க. நறுக்கின பூண்டு இஞ்சிக்கு பதிலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்க சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். இதோட துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். அரைச்ச தக்காளிய சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நறுக்கி வச்ச கீரைய சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். மிளகு ஜீரகத்தை நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. கீரை நல்லா வெந்து அந்த சாறு இறங்கிறதுக்கு 5-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கீரை நல்லா வெந்து தண்ணி கொஞ்சம் வத்திருக்கு. நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இது முடக்கத்தான் கீரை கசக்குமேன்னு பார்க்காதீங்க. இதில் அந்த அளவுக்குலாம் கசப்பு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூட்டு வலி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இதை தொடர்ந்து 1 வாரம் எடுத்துக்கோங்க. நல்லா ரிசல்ட் கிடைக்கும். மற்றவங்க வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கலாம். முடக்கத்தான் தோசை ரெசிபி நான் ஆல்ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம சேனலில். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.